இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ஆரம்பிக்கும் போது திருப்பி மல்லியோட தான் ஆரம்பிச்சிச்சு. யாராச்சும் ஒருத்தங்க ஏதாச்சும் ஒரு சீரியலில் யாருக்காச்சும் சாபம் விட்டுட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கே காண்டாகுது. அதுவும் திங்கக்கிழமை காலையில் வந்து அதெல்லாம் நான் சொன்னேன்னே, இதெல்லாம் விளங்காதுன்னு, இதெல்லாம் உருப்படாதுன்னு நான் சொன்னேன். நான் சொன்னதை கேட்டிங்களா? நான் வேலை போட்டு தரேனே, வேலை போட்டு தரதை வந்து வாங்கிக்காம மதுரையில் இல்லாமல் இங்கே இருக்கீங்க எல்லாம் 30 நாள் இருந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க நான் பார்க்குறேன். எப்படி உங்களுக்கு ஒன்றும் இதெல்லாம் உருப்பிடாமல் போகுதுன்னு பார்க்குறேன். அவங்க பேச பார்வதி ஒரு அற்புதமான தாய். ஆமாம், அவங்க சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு பேச உடனே வந்து அழுதுகிட்டே முள்ள போயிடுறாங்க இந்த இடத்த விட்டு. நீங்கள் யாரும் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு எதுவும் சொல்லாமல் கூட இருங்க தயவு செஞ்சுட்டு, கதிர் நம்ம செஞ்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பக்கம் முருகன் மாமாவும் திட்டிகிட்டு இருக்காரு. இங்கே வீட்டில் இப்போ வந்து மீனாவுக்கு எப்படியாச்சும் இந்த ஐஸ்வர்யா வந்து பிஸ்னஸ் செய்ய விடாமல் தடுக்கணும், ஏன்னா செஞ்சுட்டா அவள் பிஸி ஆகிடுவா, இந்த வீட்டு வேலையெல்லாம் நம்ம தானே செய்ய வேண்டியது இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வில்ல வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக கண்ணனை கூப்பிட்டு, உனக்கு தெரியாத விஷயம், அவள் பியூட்டி பார்லர் ஆரம்பிக்க போகிறான், நீ வேலைக்கு போய்ட்டோமோ உனக்கு கவனிக்க மாட்டான், நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டுக்க வேண்டியதான், ஒழுங்காக அதை எப்போ கேட்டாலும் அண்ணன் முன்னாடி கேட்டாலும் மாமா முன்னாடி கேட்டாலும் அதெல்லாம் வந்து வேணவே வேணாம், இந்த விஷயமே எங்களுக்கு வேணாங்கிற மாதிரி நீ கோபமாக பேசிடுன்னு நல்லா ஏற்றி விடுறாங்க. அவருக்கு எல்லாமே போயிடுறாரு. ஆனால் கண்ணனை ஒரு ஆள்னு மதித்து பேசக்கூடிய ஒரே ஆள் மீனாவாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ காலையில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து அங்கே கரெக்டாக வந்து இப்போ தனம் வந்து ஐஸ்வர்யாக்காக பேச வந்து இப்படி வந்து அழகு சாதன பொருள்லாம் கிடைக்குது, ஒரு பியூட்டி பார்லர் வச்சுக்கலாம், வீட்டுக்குள்ளே ஆம்பளைங்கெல்லாம் வரமாட்டாங்க, லேடிஸ் தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தவொன்னே எல்லாத்திட்டையும் கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேனா அதை பண்ணுங்க பண்ணிட்டு மூர்த்தி யோசனைக்கு பிறகு சொல்கிறாரு. இதுவே மீனாக்கு ஷாக்காக இருக்கு, உடனே ஏற்றி விடுறாங்க டக்குன்னு கண்ணன் டே கேள்றா கேள்றான்ட்டு. கண்ணன் உடனே என்ன கேட்குறாருன்னா வந்து, இல்லை வெயிலில் போயிட்டு இருந்தால் கையெல்லாம் கத்துறது அதுக்கு ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோடனே ஷாக் ஆகிட்டாங்க மீனா, இவனை போய் என்னடாது அப்படின்னு நினச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ இது நடக்குது, நடந்து முடிஞ்சோடனே இப்போ ஜீவா மட்டும் ஓகே சொல்லிட்டா எல்லாம் நல்லபடியாக நடந்துடணும்னே, இப்போ மீனாக்கு ஒன்றும் புரியல, அடப்பாவீங்களா அப்போ பண்ணவே போகிறீங்களா அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து மதியான சாப்பாட்டுக்கு கம்மியாக ரைஸ் வைக்கலாமா அதிகமாக வைக்கலாமா நிறைய காலில் செஞ்சதே மீந்தி இருக்கேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே மல்லி உக்காந்துக்கிட்டு திருப்பி ஏதோ ஓவராக பேச கடுப்பான முள்ள என்ன பண்ணிட்டாங்க, சூடாக கரண்டியை கையில் சூடு வச்சு விட்டாங்க. வச்சுட்டு அடுத்த தடவை இந்த மாதிரி அதை பேசிட்டுனா வாயில் வச்சு விட்ருவாங்க. கிளம்பி போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் பாரு போ, கொப்பளம் வந்துறப்போ துரத்தி விட்டுட்டு எவ்வளோ திமிரு பாருங்க அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ மதியானத்துக்கு நானே வந்து ஒரு சூப்பர் குழம்பு ஒன்று வைக்கிறேன்னு அவங்க சமைக்க வேற போகிறாங்க. அப்படியே வந்து ஒரு பக்கம் கதிருக்கும் சந்தோஷம் தான், முருகன் மாமா தன்னோட சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு சூடு வச்சதை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு கிக்கி பிக்கின் கிளம்பி போயிட்டு இருந்தாரு. ஸோ இன்னைக்கு எபிசோடை பற்றியும் கடைசியாக முல்லை செஞ்ச குட்டி ட்விஸ்ட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம்.